ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எடிமேட்டிக்ஸ் ப்ளஸ் இல்லம் தேதி கல்வி தன்னார்வலர்களுக்கு பேரண்ட்ஸ் கிட்டேருந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா என்னோடய பிள்ளை தமிழ் மீடியத்தில் தான் படிக்குது ஆனால் வந்து இங்கிலீஷ் வந்து எதுவுமே வந்து படிக்க தெரியல பேச தெரியலை சின்ன சின்ன வேர்ட்ஸ் கூட அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இது வந்து ப்ரைமரியிலையும் நடக்குது அண்ட் அதே போல் அப்பர் ப்ரைமரியிலையும் நடக்குது ப்ரைமரியில் நடந்த பிரச்சனை இல்லை அவங்க இப்போ தான் ஸ்கூலுக்கு வராங்க ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களை வந்து இம்ப்ரூவ் பண்ணிடலாம் பட் அப்பர் பிரைமரியிலையும் இதுதான் இருக்குது அப்படின்னா நம்ம சீக்கிரமாகவே ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஏன்னா ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் அப்படின்னாலே பிள்ளைங்க பயந்துடுறாங்கன்னு தான் சொல்லணும் ஏன்னா ஸ்கூலில் இங்கிலீஷ் சப்ஜெக்ட் எடுக்கலாமா அச்சோ அது வரவே மாட்டுதே அது பிடிக்கவே இல்லை எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்கிறாங்க ஏபிசிடியை தவிர்த்து எங்களுக்கு எதுவுமே தெரியாது மிஸ் எதுவுமே எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு வேண்டாம் அதை பார்த்தாலே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிள்ளைங்க சொல்கிறாங்க பட் ஒரு சில பிள்ளைங்க ரொம்ப சூப்பராகவே படிக்கிறாங்க அவங்க தமிழ் மீடியமே படித்தாலும் சரி எக்ஸப்ஷன்கேசஸ் அப்படிங்கிறது எல்லாத்துலேயும் இருக்குது நான் அதனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாரும் இப்படி தான் அப்படி நான் சொல்லவில்லை பட் மோஸ்ட் ஆஃப் த பர்சன்ஸ் வந்து இப்படி இருக்காங்க அப்படிங்கிறத நான் சொல்லுவேன் ஸோ அப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஆக்சுவலாக இவ்வளோ நாள் எடுக்கிறப்ப நம்ம நிறைய பேசிக்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்ருப்போம் ஸோ இந்த ஒரு விஷயம் குழந்தைங்களுக்காக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு தோணுது நீங்கள் பிரைமரி எடுத்தாலும் சரி அப்பர் ப்ரைமரி எடுத்தாலும் சரி இங்கிலீஷில் அவங்கள படிக்க வைக்கிறதுக்கும் பேச வைக்கிறதுக்கும் ஒரு சின்ன முயற்சி எடுங்க கண்டிப்பாக வந்து இது அவங்களுக்கு வாழ்க்கையில் ரொம்பவே தேவைப்படும் நான் இங்கிலீஷ் வந்து ஒரு நாலேஜ் அப்படின்னு சொல்லலை அதுவும் ஒரு லாங்குவேஜ் ஸோ அந்த லாங்குவேஜை அவங்க கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறதான் என்னோட விருப்பம் இப்போ தமிழ் வந்து நம்ம பேசுகிறோம் எல்லா இடத்துலையும் அவங்க தமிழை வந்து கேட்குறாங்க அதே போல் படிக்கிறாங்க அதனால் வந்து அவங்களுக்கு ஈஸியாக தமிழ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுது தமிழில் ஒரு விஷயம் சொன்னோம் அப்படின்னாலே வந்து புரிஞ்சுக்குது அதுவும் கஷ்டமான ஒரு விஷயம் நம்ம சொல்கிறோன்னா அது அவங்களால் தமிழில் கூட வந்து புரிஞ்சிக்க முடியாது பட் சின்ன சின்ன விஷயங்கள் இங்கிலீஷில் சொல்கிறப்ப லெட் தெம் அண்டர்ஸ்டாண்ட் இன் தமிழ் ஓகேங்களா அப்போ அவங்க நான் சின்னதாக ஒரு சென்டென்ஸ் சொல்கிறேன் அப்படின்னா அதை வந்து அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஸோ அந்த அளவுக்காவது அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்தா போதும் இப்போ ரீடிங் மேரத்தானில் கூட நம்ம தமிழில் வந்து நிறைய பேர் ரீட் பண்ணியிருப்பாங்க அண்ட் இங்கிலீஷில் வந்து நிறைய பேர் ரீட் பண்ணியிருப்பாங்க ஸோ அப்படி பார்க்குறப்ப வாசிப்பு திறனில் ஓரளவுக்கு அவங்களுக்கு இங்கிலீஷ் வந்து படிக்க தெரிஞ்சிருக்கும் ஸோ நீங்கள் நிறைய நீங்கள் படிங்க அதாவது தன்னார்வலர் ஆகிய நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு இங்கிலீஷ் புக் எடுத்து அது வந்து நீங்கள் யா எந்த ஸ்டாண்டர்ட் புக்காக வேணாலும் இருக்கலாம் நிறைய வந்து ஸ்டோரிஸ் சாங்ஸ் போயம்ஸ் அது மாதிரி தான் வந்து தந்துட்டுருக்காங்க ஸோ ஸ்டோரி அப்படிங்கிறப்ப நீங்கள் சப்ளிமெண்டரி கூட எடுத்து அதை வந்து ரீட் பண்ணுங்கள் ரீட் பண்ணிவிட்டு அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் ரீட் பண்ணுறப்ப தெளிவான ப்ரொனன்சேஷனோட ரீட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து அவங்களுக்கு அந்த லிசனிங் கெப்பாசிட்டி வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வரும் ஸோ லெட் தெம் லிசன் அப்போ லிசன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தமிழில் சொல்கிறப்ப இன்னுமே அவங்களுக்கு சூப்பராக வந்து புரியும் ஸோ அப்படி நீங்கள் சொல்ல சொல்ல அந்த கதையை வந்து திரும்பவும் அவங்கள முதல்ல தமிழில் சொல்ல வைங்க அண்ட் இங்கிலீஷில் உன்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சொல்லுங்கள் ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மெத்தட் நம்ம வந்து அவங்களுக்கு இங்கிலீஷில் முதல்ல ரீட் பண்ணி காமிக்கிறோம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அதையே வந்து திரும்பவும் அவங்கள எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறோம் அதாவது உங்கள் வேர்ட்ஸில் வந்து நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு டைம் வந்து அவங்களுக்கு தெரியவே தெரியாது அப்படியே தான் நின்ட்டுருப்பாங்க செகண்ட் டைம் 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 தேர்ட் ஃபிஃப்த் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து 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 அவங்களுக்கு அவங்களுக்கு இங்கிலீஷ் இம்ப்ரூவ் ஆகும் ஸோ ஸோ ஆல் ஆஃப் அ சடன் ஒரே நாளில் எந்த சேஞ்சுமே போகிறது இல்லை பட் பை ப்ராக்டிஸ் நம்ம எதுவாக இருந்தாலும் பழகிக்க முடியும் இந்த ஒரு ஒரு விஷயத்துக்காக சின்ன முயற்சி உங்களால் முடிஞ்சது முதல்ல ஒரேந்திராலும் பண்ண கற்றுக் கொடுங்க இங்கிலீஷை அதுக்கப்புறம் வந்து அவங்க ரீட் பண்ணட்டும் அதுக்கப்புறம் வந்து அவங்க பேசிட்டோம் இமிடேஷன் டெக்னிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அது ரொம்பவே வந்து பெட்டர் அந்த இமிடேஷன் டெக்னிக் தான் வந்து மற்றவங்க சொல்கிறத கேட்டு நம்ம நம்ம ஓன் வேர்ட்ஸில் சொல்கிறதோ இல்லை மற்றவங்க சொல்கிறத வந்து பார்த்து அதாவது டிவிலெலாம் நம்ம பார்ப்போம் இல்லைங்களா இங்கிலீஷ் நியூஸ் அந்த மாதிரி அப்படி பார்க்குறப்ப அதை வந்து நம்ம திருப்பி நம்ம வேர்ட்ஸில் ரிப்பீட் பண்ணுறது இல்லை புக்ஸில் ஏதாவது படிச்சுட்டு அதை நம்ம வந்து நம்ம வேர்ட்ஸில் சொல்கிறது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இமிட்டேஷன் டெக்னிக் தான் கண்ணாடி முன்னாடி கூட உங்களை நின்று ப்ராக்டிஸ் பண்ண சொல்லலாம் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிறத ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மெத்தட்ஸ் தான் பட் ப்ராக்டிஸ் கொடுத்தோம் அப்படின்னா எந்த ஒரு விஷயமுமே வந்து நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தெரியும் ஸோ கிவ் தெம் மோர் ப்ராக்டிஸ் லெட் தெம் லேர்ன் இங்கிலீஷ் தேங்க் யூ